வேலைக்கு கிளம்பல? லேசி டே ஃபீல்ஸ். லேசி டே ஃபீல்ஸ் இப்படி பாஸ் கிட்ட சொல்ல முடியுமா? கிளம்பு ஷெஃப், மணி ஆகுது. இல்ல, இன்னைக்கு வேலைக்கு போல. ஐம் காலிங் இன் சிக். ஏன்? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐம் ஜஸ்ட் ஃபீலிங் டயர்ட். அதான் இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன். Are you pregnant? No, I'm not pregnant. Kalambu chef, blood test பண்ணி பார்க்கலாம். ஐயோ அத சொல்றேன்ல, அப்பனா ஒண்ணும் இல்ல. I just want to stay home. நீங்க வேலைக்கு கிளம்புங்க. Go, go, go. Okay, okay. Fine. انا ஏதாச்சுனா கால் பண்ணு. I love you. ஷேஃப், ஹலோ, பிஸியாக இருக்கியா? பேசலாமா? ம், பேசலாம். ஆமாம், என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? ஆஃபீஸ் போல? இனிமேல் அங்கே வேலைக்கு போகணுமே யோசிக்கிறேன். ஹே, இப்போ தானே அவார்ட்லாம் வாங்கினேன், அதுக்குள்ளே வேலை பிடிக்காமல் போச்சா? நேற்று ராத்திரி லேட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என் பாஸ் பீஸா ஷாம்பெல்லாம் வாங்கிட்டு வந்து பேசணும்னு சொன்னார். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹி ஜஸ்ட் டச் மீ. என்னது, தொட்டுட்டாயா? நல்லா. சரி, நீ என்ன செஞ்ச? நல்லா நல்லா அரவட்டியா இல்லையா? இல்லை, ஆனால் விட்டுருக்கணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே கிளம்பி வந்துட்டேன். எனக்கு அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுற பாஸ் கிட்ட நான் எப்படி வேலை பார்க்குறது? சரி, சந்தோஷத்தை பற்றி சொன்னியா? இல்லை, சொல்ல பயமாக இருக்கு. லூசா, நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் தப்பு செஞ்ச? முதல்ல சந்தோஷத்தை போய் இதை பற்றி சொல்லு, அடுத்து என்ன செய்யறதுன்னு அவரே சொல்லுவார். யா, ஓகே. Come on, come on. Why are you running? You're not supposed to run. All right? Sorry, Mr. Vishwa. Hey, Lata. Lata, konja nillunga Lata. Hi. Bhai saidichu. Oda mudiyadhu. Neth neenga message la ஸோ சாரி, நேற்று நான் என் ரெண்டு பிள்ளைங்களுக்கு அடிக்கடி அனுப்புகிற இமோட்டிகானை கை தவறி உங்களுக்கு தப்பாக அனுப்பிட்டேன். சாரி. என்னங்க சாரின்னு சொல்கிறீங்க? வயசாடிச்சு தான், உங்கள் மெசேஜை பார்த்த பிறகு இளமை திருப்பி வந்த மாதிரி ஒரு ஃபீல். அது அப்படியே சாரி சொல்லி கதையை சும்மா சப்புன்னு முடிச்சிட்டிங்க. ஸோ சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, விட்டுடுங்க, சின்ன விஷயம். சாரி. திருப்பியா சாரி? ஆ, சும்மா விடுங்க. எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். குஞ்சிருங்க. இதை பற்றி இன்னைக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாம்னு நினைப்பேன். ஆனால் நினச்சதோடு அப்படியே விட்டுடுவேன். இன்றைக்கி பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ
இந்த நிமிஷம் நேரமாச்சு. ரைட், நேரம் ஆயிடுச்சு. சொல்ல வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியே சொல்லாமல் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறோம்? வயசாகிடுச்சு, அதை இப்போது சொல்லலைன்னா வேறு வாய்ப்பு கிடைக்காது. ஸோ லதா, விஸ்வா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், நான் கிளம்புறேன். சரண், உன் தங்கச்சி எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் இன்றைக்கி மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கா? என்ன நடக்குது? யாருக்கு தெரியும், ஏதோ நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டானே, அவ கேட்குறது எல்லாத்துக்கும் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஏதாச்சும் வேணால் வச்சுரு பாப்போம். ஹாய். ஹாய் ஷாலினி, ஹவ் ஆர் யூ? ஐம் குட், தேங்க் யூ. கொஞ்ச நேரம் போதும், உட்காருங்க. சொல்லு, எதுக்கு வர சொன்னேன்? தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நான் ஒன்று சொல்லணும், ஆனால் அதை சீக்ரெட்டாக வச்சுக்கணும், முடியுமா? விஷயத்துக்கு வா. கிறிஸ், கிறிஸ், ஹாய், ஐம் கிறிஸ், ஷலினிஸ் பாய் ஃப்ரெண்ட். உதவி செஞ்ச மாதிரி நீ தான் எனக்கு உதவி செய்யணும். நான் அம்மா கிட்ட சொல்லும் போது, ஏய், நான் எனக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஏய், எனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? I know that there are many guys out there, but I'm the only person that can love her the way your family does. Wait, நம்ம பேசுறது இவருக்கு எப்படி புரியுது? தமிழ் புரியும், அண்ணா பேச கஷ்டம். வாவ், சோ கூல். அண்ணே, லவ் பிளாசம்ஸ் எனிவே எனி டைம்னு நீ தானே சொன்ன, மறந்துட்டியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? சாரி, தட் வாஸ் ஃபன்னி. பாரு, எனக்காக தமிழ் கூட கத்துக்கிறாரு. இதுல இருந்தே தெரியல என்ன எவ்வளவு லவ் பண்றாருன்னு. I really do love her a lot. I want to get married to her, have kids with her. Oh, okay, I get the picture. But la solladane amma kitta idha pathi pesumbodhu nee da help pannum please anna amma ku yerkenave konja sandeham irukku please nana நான் அம்மாட்ட போய் என்ன சொல்லுவேன்? எனக்கு தான் இவனை பற்றி எதுவுமே, ஓகே சாரி, இவரை பற்றி எதுவும் தெரியாத. இட்ஸ் ஓகே, நீங்க அண்ணே. ஓ, இட் இஸ் ரியலி நைஸ் டு ஹியர் ஹிம் ஸ்பீக் அவர் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். பாரு, அண்ணி கூட பிடிச்சி போச்சு. நீ தான் எப்படியாவது எங்களை சேர்த்து வைக்கணும்னு ப்ளீஸ். உனக்கு என்ன, இவரை பற்றி எதுவுமே தெரியாது, அதுக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங். உனக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. Yeah, I've been waiting for this day for a very long time. So please just ask your questions. Killing her. அர்ச்சன், நிரஞ்சனா, சரி மாணவர்களே,
இன்னைக்கு ஏன் நம்ம ஆக்டிவிட்டி ரூம் வந்திருக்கோன்னா நான் ஒரு சின்ன ஆடிஷன் பண்ண போகிறேன். இன்டர் ஸ்கூல் ட்ராமா காம்படிஷன் ஒன்று வருது, அதுக்காக நம்ம ஸ்கூல்லேருந்து ஒரு குழு போனால் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நடிகர் நடிகர்களை தேர்வு பண்ண போகிறோம், அதாவது ஹீரோ ஹீரோயினை. வின் இப்போ நான் உங்களை கூப்பிடும்போது உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடித்து காமிக்கலாம், இல்லை நீங்கள் பார்த்த படத்துலேருந்து ஒரு காட்சியை நடித்து காமிங்க. சரி, இதுக்கு முன்னாடி யாருக்காவது நடித்த அனுபவம் இருக்கா? அன்சிதா வாங்க. சரி, நீங்கள் என்ன நடிச்சிருக்கீங்க? ஆசிரி, நான் நயன்தாரா மாதிரி நடித்து காமிக்க போகிறேன். நயன்தாரா மாதிரியா? ஆமாம் ஆசிரி, நான் நயன்தாரா மாதிரி நடிப்பேன்னு வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, நடித்து காமிங்க. வந்துட்டேன். அஞ்சிதா, இது நயன்தாரா நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாகவே மறந்துட்டீங்களா? உண்மையாகவே மறந்துட்டேன் சார். பரவாயில்ல, முயற்சிக்கு நன்றி. அஞ்சிதா போய் உட்காருங்க. வேறு யார்? நிரஞ்சனா, எனக்கு ஞாபகம் இருக்குது உங்கள் அம்மா சொன்னாங்க நீங்கள் நல்லா நடிப்பீங்கன்னு. நடிச்சு காமிக்கிறீங்களா? சரி ஆசிரியே. வாங்க. ஆசிரியே, நான் அஞ்சிதாவை என் பார்ட்னராக யூஸ் பண்ணிக்கலாமா? ஓ, பார்ட்னரோட தான் நடிப்பீங்க. பார்ட்னர் வாங்க ப்ளீஸ். ஹஞ்சிதா, இதீனா சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்ற திருக்குறளை கேள்விப்பட்டிருப்ப. அதே மாதிரி நம்ம கோபத்தில் யாரையும் திட்டக்கூடாது, நம்ம எல்லார்கிட்டையும் பணிவாக பேசணும், பண்பாக நடந்துக்கணும். ரொம்ப நல்லா இருந்துச்சு நிரஞ்சனா. நன்றி ஆசிரியே. இது திருக்குறள்னு எனக்கு தெரியும், ஆனால் இது எந்த படத்தில் வந்தது? ஆசிரே, இது எந்த படத்துலேயும் வரலை, எங்கள் அம்மா எழுதின வசனத்தில் வந்துச்சு. எங்கள் அம்மா நல்லா நாடகம் எழுதுவாங்க. அப்படியா? Give me a minute. Okay. Yeah. Thank you. Thanks. Shivanya? Shivanya? சிவன்யா, ஏய், இங்க என்ன பண்ற? get out. how dare you? வெளிய போ. இல்ல இல்ல, நீங்க காலையில ஆ, சீ, வெளிய போ please. you know what, I'm calling the police. no 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 please, நான் சொல்ல வந்தது சொல்லிட்டு போயிரு. என்ன சொல்ல போற? உண்மையா சொல்றேன். அதுல ஒண்ணு சொல்ல தேவல, கிளம்பு. இல்ல, just one minute, போயிரு. okay, stay away. okay, இங்க இருக்கறேன். இங்க பாருங்க, நேத்து ராத்திரி உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஓவரா தண்ணிய போட்டு தண்ணிய போட்டா, you know what, get out. okay okay, அது ஒரு ரீசனா யூஸ் பண்ண கூடாது, ஒத்துக்கறேன், தப்புதான். ஆனா இந்த ஒரு சின்ன விஷயத்தினால. சின்ன விஷயம்? நீ பண்ணது சின்ன விஷயமா? உனக்கு வெக்கமா இல்ல? ஐயோ சிவன்யா, காலையில நான் ஆபீஸ்க்கு வந்தேன், நீங்க அங்க இல்ல, எனக்கு எவ்வளவு গিলட்டியா இருந்துச்சு தெரியுமா? என்னால உங்க கரியர் பாதிக்கப்பட கூடாதுல? ஏய், ரொம்ப நல்லவ மாதிரி நடக்காத, வெளிய போ. I want you out. சிவன்யா, நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம். What? You know what? Get out. இல்ல, நீங்க என்னோட பேஸ் எம்ப்ளாயி, அத தான் சொல்ல வரேன். நீங்க ரொம்ப நல்லா வேலை செய்றீங்க, இதனால உங்க ஃபியூச்சர் பாதிக்கப்பட கூடாது. வா, அக்கறனா எனக்கு தேவ இல்ல. Get out. Get out. சிவன்யா, நான் sorry சொல்ல வந்தேன். you see, இனிமே நமக்குள்ள இந்த மாதிரி எதுவும் நடக்காது. I promise. சொல்லவே நீ சொல்லிட்டல, வெளிய போ. கிளம்பு. சிவன்யா, really sorry. you know what? I call the police. No no no. சரி. நீங்க sorry ஏத்துக்க தேவ இல்ல. ஆனா இதனால உங்க கேரியரை விட்டுறாதீங்க. Now. Out. Now. Okay. I hope to see you in the office. I'm sorry.
நீரு ஆ அவ எழுந்துச்சிட்டாளா இல்லங்க ரொம்ப அசந்து தூங்குறா இன்னைக்கு ஒரு நாள் வீட்லயே இருக்கட்டும் தூங்கட்டும் என்ன இது மேத்ஸ்ல 100க்கு 41 எடுத்துக்கா அன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பர் ஃபெயில் தமிழ் பேப்பரும் ஃபெயில் இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆகுறது என் ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்க எவ்வளவு நல்லா படிக்கிறாங்க தெரியுமா எல்லாரும் கிளாஸ் டாப்பர்ஸ் ஏ நானே படிக்கிறப்ப ஸ்ட்ரீட் ஏ ஸ்டூடெண்ட் ஆனா என் பிள்ளை அவமானமா இருக்கு என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற நீ தானே அவளை பாத்துக்கிற அண்ணாவோட பக்கத்துல இருந்து நீ தானே சொல்லி கொடுக்குற அப்படி இருந்தோம் இந்த லட்சணத்துல இருக்கா உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் வாய் திறந்து ஏதாவது சொல்லு ஜனனிக்கு ஏடிஎஸ்டி இருக்கலான்னு லத்தாக்கா சொல்றாங்க அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அது என்னன்னு எனக்கு தெரியும் நீ ஒண்ணு என்கிட்ட சொல்ல தேவையில்ல ஜனனிக்கு ஏடிஎஸ்டி அவங்களுக்கு என்ன பைத்தியமா கவுன்சிலனா அவங்க இஷ்டத்துக்கு என்ன ஒண்ணு சொல்லுவாங்களா இந்த விஷயத்துல அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்க சொல்றத அப்படியே டிஸ்கிரெடிட் பண்ண முடியாதுல்ல அதுலயும் அவங்க அவகிட்ட பேசி பார்த்துட்டு தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க நான் வேணா தத்தாக்கு ஃபோன் போட்டு கொடுக்குறேன் நீங்க ஒரு முறை பேசி பாருங்களே எதுக்கு அவங்க பொண்ண பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்வாங்க அத கேட்டுகிட்டு நான் சும்மா இங்க நிக்கணுமா இங்க பாரு மீரு நீயும் அவங்களோ நல்லா பழகுறீங்க அதனால தான் அவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து இன்னும் இங்க நிக்கிறேன் இதுவே வேற யாராவதுனா ஸ்கூலுக்கு போய் நான் பிரச்சனை பண்ணிருப்பேன் புரிஞ்சுக்கங்க ஜெனிட்ட பேசினதுல அவங்க சில விஷயத்தை நோட்டீஸ் பண்ணாங்க அவங்க சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நான் பாத்துர்க்கேன் ஆனா முன்னாடி எல்லாம் அது ஒரு பெரிய பிரச்சனையா எனக்கு தோணவே இல்ல நான் இருப்பேன் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல வாய் மூடுறியா ஏடிஎஸ்டியா அண்ணன் நீங்க வீட்ல அதிகமா இருக்கிறது இல்ல அதனால தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஜெனியால ஒரு விஷயத்துல 10 நிமிஷத்துக்கு மேல கண்ணு எடுக்காம கான்சென்ட்ரேட் பண்ண முடியல படிச்சிட்டு இருப்பா நான் ஒரு வேளை அந்த பக்கம் போய்ட்டே போறோம் அப்படியே டாய்ஸ்ல எடுத்து போய் அப்படியே மேசியாக்கிறா அது மட்டும் இல்ல ஏய் நிறுத்துறியா you just spoke about a typical 8-year-old kid எல்லா பிள்ளைங்களும் அப்படித்தானே ஏன் ஒன்னே எடுத்துக்க சின்ன வயசுல படிக்கிறதை விட உனக்கு விளையாடுறது பிடிக்காது எல்லா பிள்ளையும் அப்படிதான் ஆனா நம்ம பொண்ணு அப்படி இல்ல ஏய் this is ridiculous என் பிள்ளை வயசுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துட்டா அது தப்பா உடனே ADHD அது இதுன்னு சொல்லிக்கிட்டு கேக்க யார் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா they are talking about my daughter here you know what போறேன் அந்த ஸ்கூல் பிரின்சிபலை பார்த்து கேக்குறேன் ஐயோ நான் கெஞ்சி கேக்குறேன் நினைச்சேன் தெரியல அதான் சொல்லல ஆனா இன்னைக்கு நீங்க போன பிறகு யோசிச்சு பார்த்தேன் I thought I should tell you அதான் நீ என்ன பண்ணப் போற மறுபடியும் அங்க போய் வேலை பார்க்க போறியா திரும்ப அப்படி பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் அவன் சாரி கேட்டுட்டான் ஆ எப்ப நீ தான் வேலைக்கே போலையே he called நேரே குடிச்சிட்டேன் அதான் அப்படி oh my god wow yeah great stupid man's excuse alcohol avana pathi enak kavala illa nee sollu marubadiyum anga poreya shiv shiv don't tell me you're going back there again santosh unga kovam enak puriyudhu ஆனால் அந்த வேலை எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்ல இனிமே அப்படி நடக்காது அவன் ப்ராமிஸ் பண்ணிட்டான் and you believe him எனக்கு ஒன்றும் ஆகாது sure அப்படி நடந்துச்சுன்னா I'll tell you I promise அப்பனா அவனை ஏதாவது பண்ணா எதுவும் கேட்கக்கூடாது டு ஹேவ் அ டீல்
Shiv, I want you to know that I'm not comfortable with this. ஆனா உனக்காக நான் விட்டு கொடுக்குறேன். அவனை பத்தி தெரிஞ்சிருச்சுல, just stay away from him. வேலை நிறைய இருந்துச்சுன்னா வீட்டுக்கு கொண்டு வா. I won't say a thing. I just want you to be safe. No more late nights. நீயே வீரத்தின் மொழியோ உந்தன் அன்பி